ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வெப் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் பட்டர் நான். தவாவில் ஒரு கப் ஓட்ஸ் எடுத்துருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் மிக்சி ஜாரில் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு முக்கால் கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதையும் லைட்டாக திரித்து எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன், பேக்கிங் சோடா கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, ஒரு மூணு ஸ்பூன் போல் கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன், ஹாஃப் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு முட்டை. இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வாழைப்பழம் பாதி எடுத்திருக்கேன். அரை கப்பு போல் பால் எடுத்திருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அடித்து வச்சுருக்க மாவை லைட்டாக ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் மாற்றி எடுத்துக்கணும். பட்டர் இல்லைன்னா நெய் ஊற்றி எடுத்துக்கோங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். சூப்பரான ஓட்ஸ் பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.